வெங்காய சட்னி ரோஸ்டிங் ஆனியன் டொமேட்டோ கிரீன் சில்லி கரி லீவ்ஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் அசஃபெட்டைடா அண்ட் ஒன் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் பொடி சாம்பார் பவுடர் அண்ட் சால்ட் இட் இஸ் வெல் குக்ட் நவ் இது வந்து வெங்காய சட்னி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நன்னா கறிவேப்பிலை கொஞ்சோடு நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஒன்று ஒன்றா வதக்கினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் முதல்ல வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அப்புறம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் முதல்ல பெருங்காயம் ஆஃப்கோர்ஸ் பெருங்காயம் நல்லா பொரிச்சுட்டுருந்தால் பெருங்காயம் வந்து நல்லா அரைக்க வரும் ஸோ வெங்காயம் பெருங்காயம் அடுத்தது தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை லாஸ்டில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா எண்ணெயை விட்டு இப்போ இது ஆறின அப்புறம் அரைச்சிட்டு கடுகு திருமாறலாம் வெங்காய சட்னி ரெடி இது வந்து மறுநாள் வச்சு தயிர் சாதத்துக்கு தொட்டினா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் சட்னி இஸ் ரெடி கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இட் இஸ் ரெடி வித் மஸ்டர்ட் சீட்ஸ் and split with the fried ones.